கடந்த நாட்களிலே நாம் எதையெல்லாம் இழந்தோமோ இந்த மாதம் நமக்கு திரும்பி வரப்போம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோவின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். வசனத்தின் கடைசி வார்த்தையை எல்லோரும் சொல்லுவோம், திரும்பி வர பண்ணுவார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, திரும்பி வர பண்ணுவார். திரும்ப சொல்லுவோம், திரும்பி வர பண்ணுவார். நிர்விசாரத்தோடு கர்த்தரை தேடுவது ஏனோ தானோ என்று பயமில்லாம ஆண்டவரை ஆராதிப்பது ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு இழந்து போகச்சு. ஒப்பினி பிரகாஷ் ஏலி அசால்டா ஒரு நிர்விசாரமா, இன்றைக்கும் கூட சபையில நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க. அப்படி அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள் என்றால் கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தரை தேடுவதற்கு முதலிடம், ஜெபத்திற்கு ஆலயத்துக்கு வருவதற்கு முதலிடம், ஆண்டவருக்கு முதலிடம். கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, இழந்து போன மகிமையெல்லாம் திரும்ப நம்மிடத்துக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. இறந்து போன மகிமைய கர்த்த திரும்ப நமக்கு கொடுக்க போகிறார். எளிமை நின்று கர்த்தரை சோதரிக்கலாமா? மகிமை எங்களிடத்துக்கு திரும்பி வருவதாக. கர்த்த தம்முடைய ஜனத்தை என்றென்றைக்கும் பாதுகாப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்